ஸ்மார்ட் ட்ரெயின் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்குள்ள நான் அடிச்சேன் நீ அடிச்சேன் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? உங்களுக்குள்ள யாரும் அடிக்கல. உங்களை அடிச்சது வாத. வாதன்னா சார்? வாதன்னா தீய சக்திகளால் ஏவப்பட்டு ஒரு இடத்தை பாதுகாக்கிற குட்டி சாத்தா மாதிரி ஒரு பேய். அப்போ காமெடி பேய் அதான் ஐஸ் பாய் விளையாடுது. காமெடி பேய அதோட ஆட்டம் 6 மணிக்கு மேலே தெரியும். படம் வந்து நான் டைரக்ட் பண்ண முன்னாடி ஐ கணேஷ் சார் அவங்கள்ட்டையும் வின்சன் செல்வா சார் அவங்கள்ட்டையும் ஆக்ஷன் டைரக்டராக ஒர்க் பண்ணி அசோசியேட்டாக வந்து அப்புறம் தான் இந்த படத்தை கதை திறங்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போவோம் எப்போவுமே, ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டு. அப்போ நிறைய குகைகள் இதெல்லாம் போவோம். அப்போ போகும்போது அங்கே ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கும்போது அதுலேருந்து வந்த கதை தான் இந்த கதை தூங்கா கண்கள். இந்த படத்தை கதை அதில் ஆரம்பித்தோன்னா நீங்கள் சார்ட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன், ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே நல்ல இடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. யாரெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும், இந்த கேரக்டருக்கு யார் சூட் ஆகும் அப்படி பார்க்கும்போது தான் மெயினாக ஜார்ஜ் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சார் பேசணும், அவங்க பையனுக்கும் சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தா பேயே பயந்து ஓடும் நீங்க? ஆமாம், என்னை பார்த்தா பேயே ஓடுன்னு சொன்னேன். பேயை பார்த்தா நான் ஓட மாட்டேன்னு சொன்னேண்ணா. அதில் அவர் பேர் தான் பிரிட்டோ, அவரும் கூட ஒரு லீட் ரோல் தான் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்டில். நான் எப்படி வந்தேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் 2 பேர் தான். ஒன்று என்னோடய அப்பா, இன்னொன்று வந்து வினு சார். நீங்கள் ஆல்ரெடி செம்பேட்டை மூவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்பாவும் வினு சார். ஸோ அந்த பாண்டிங் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து வினு சார் வந்து இண்டிபெண்ட்டாக ஃபஸ்ட்டு மூவி பண்ணணுன்னு வரும்போது அப்பா வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஒரு கேரக்டருக்கு. அப்போது நானும் அந்த டைமில் தான் ஆடிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டுருந்தேன், நிறையா ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டுருந்தேன். ஸோ அப்பா இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்க, அப்புறமேட்டு ஃபைனல் ஆச்சு. அண்ட் தென் நாங்கள் ஷூட்டிங் வந்து நிறைய இடத்துல ஷூட் பண்ணது, கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென் கேரளா, நிறையா இடம் போனோம். லைக் போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வந்து தயக்கமாக இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. பட்டு டீமோட ரேப்போல நல்லா வேறு மாதிரி ஆயிடுச்சு, லைக் சம ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகிடுச்சு எங்களுக்கும். அந்த டீம் இன்ன வரையும் அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நிக்கேஷ் சார் ஆகட்டும், வினு சார் ஆகட்டும், இவர் நம்ம டாக்டர் டாக்டர் ஒருத்தன் கொண்டு வச்சுருந்தேன் அவங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பாண்டிங் ஆச்சு. பட் அதுக்கு மேலே என்னென்னா படமே வந்து ரொம்ப ஒரு எவர்கிரீன் ஜான்னு சொல்லலாம். இப்போது பேய் படம், அதேமாதிரி அந்த த்ரில்லர், மீன்வைல் காமெடி. ஸோ இது வந்து மக்களுக்கு எப்பயுமே பிடிக்கும், இது கண்டிப்பாக வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணும். அதுவும் இல்லாமல் இன்னொன்னா கொரோனான்ற ஒரு பெரிய ஒரு இது வந்துட்டு போனதுலேருந்து மக்கள் இன்னும் தேட்டர் பக்கம் கூட இன்னும் பழைய ஃப்ளோ இல்லை ஆக்சுவலாக மக்களோட ஃப்ளோ. ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் இந்த நியூ இயர்லாம் வரப்போகுது. ஸோ எங்களோட டீமோட விருப்பமே அதான், மக்கள் எல்லாருமே வந்து இதை தேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவோம். என் பேர் நிகேஷ்குமார். இந்த படத்தில் நிக்கின்னு ஒரு ரோல் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த கதை சொன்னாங்க, அந்த கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ரோலை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் காட்டுக்குள்ளே போய் தான் எடுத்திருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய தென்காசி, நாகர்கோவில், கேரளா, எல்லா இடத்துலையும் காட்டில் போய் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ரொம்ப கதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செம காமெடியாக இருக்கும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில்லாக இருக்கும். ஸோ செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்தது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம மலைக்கு மேலே ஏறி ஏறி நாங்கள் போய் 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 எடுத்தோம். அது மாதிரி அங்கே ஷூட்டிங் டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என் கூட நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். அதில் மெயினாக ஜார்ஜ் சார் பண்ணாங்க. ஸோ அடுத்தது அவங்க பையன் பிரிட்டோ, அதுக்கப்புறம் துரை சுதாகர்னு ஒருத்தர், அப்புறம் ஒரு டாக்டர் பிரபு, இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க. பூ கந்தசாமி சார் இருக்காங்க, எல்லாருமே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க. இப்போவும் நாங்கள் அந்த டீம் வந்து அப்படி என்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கோம். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம். படம் செம்மையாக வந்திருக்கு, பாருங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் பார்த்தா அதுக்கு அப்புறம் ஹலோ கந்தசாமி சார், காஞ்சனா ரமேஷ், பாலா சார், ரவிசங்கர் சார், கிட்டு, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. டாக்டர் கேரக்டர் அதில் ஆக்சுவலாக ஒரு ரியல் டாக்டரே நடிச்சிருக்காங்க அவங்க, டாக்டர் பிரபு.
அதை நீங்கள் படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இதாக இருந்தால் அந்த கேரக்டருக்கு அவர் அப்படியே சூட் ஆகிருப்பார். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படம் திருநெல்வேலி, தென்காசி, பூரா சவுத்தில் ஷூட் பண்ணாங்க. அதுலேயும் என்னுடைய ரோல் வந்து இதில் வந்து பிஹெச்டி இன் இது ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் மாதிரிங்க. ஸோ என்னுடைய மெயின் வேலையே இந்த படத்தில் வந்து எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. ஒரு யானை வந்துச்சுன்னா அந்த சவுண்டு ஸ்மெல்லை வச்சே நான் வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான இருந்துச்சு பண்ணுறக்கும். ஒரு தடவை அடவி நயினார் கோயில் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு ஹில்ஸில் தான் இந்த ஷூட் போயிட்டு இருந்தது. எல்லாருமே ஒரு ஃபுல்லாக யானை வரக்கூடிய ஒரு புல்வகை காடு, கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு லொக்கேஷனில், டாப் மோஸ்ட் பீக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ட்ரெக் பண்ணி போய் அங்கே எடுத்தோம். அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த இதில் எல்லாருமே அந்த ஃப்ரேமில் வர்றதுக்காக ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு கயிற்று கட்டி மரத்து மேலே ஏறுற மாதிரி ஒரு சீனு, எல்லாருமே வலிக்கு 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 விழுந்தோம். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ். அப்புறம் இந்த லொக்கேஷன் காமிக்கிறவங்க வந்து எங்களை விதவிதமான இடத்துல பீக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரெக் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. கடைசியாக கூட்டி போனால் மேலே ஒரு பெரிய பேய் குகை மாதிரியான இடமெல்லாம் காமிச்சாங்க. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் சில ஒரு பாறைகள், அந்த பாறையில் போய் ஏறி அப்படி திரும்பி கீழே இறங்கி பார்த்தோம்னா திடீர்னு ஒரு அதல பாதாளமான ஒரு ஏரியா. இது வந்து மலை உச்சியில் இது மாதிரி ஒரு நேச்சரை உண்மையாலுமே என்ஜாய் பண்ணி இந்த படம் எல்லோரும் பண்ணோம். அப்புறம் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இது வரைக்குமே நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். துரை சுதாகர் அவரும் நிறைய படம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சம் சமீபத்தில். அவரும் அந்த படத்தில் நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹீரோயின்னு பார்த்தா ரெண்டு பேர் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. எப்பவும் போல் கேரளா வரவு தான். அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. வேறு இந்த படத்தில் டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா எடிட்டர் வந்து ஏஎல் ரமேஷ் சார், அவர் தான் அவங்களுக்கு தெரியும். அவருடைய டக் தான். அவர் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது எனக்கு ரொம்ப படத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப அது பிரயோஜனமாக இருந்து. கேமராவுக்கு எம்ஏவன் அவர்கிட்ட முடித்த பையன், அது ஓரளவு நல்ல ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு ரொம்ப வசதியாக போச்சு. மியூசிக் டைரக்டர் இளங்கோ கலைவாணன், ஏன்னா அந்த படத்துக்கு திருளவானால பேக்ரவுண்ட் மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். கதை சொல்லும்போது கொஞ்சம் சரியெல்லாம் வழக்கமான த்ரில்லர் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி விஷுவல் வந்த பிறகு ஆர்ஆர் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை உயிரியே பணையம் வச்சு எடுத்துருக்குறாங்க. நார்மலாக அவரே ப்ரொடியூசராக இருந்ததுனால ப்ரொடியூசராக இருக்கிறவங்க வாழ்க்கையை பணையம் வைப்பாங்க படத்தில். இதில் உயிரியை சேர்த்து பணையம் வச்சு எடுத்துருக்கிறாரு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்துருக்காங்க படம். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் நார்மல், மற்றபடி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். டீப் ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்துருக்குறாங்க. உயிரை பணையம் வச்சு எடுத்துருக்குறாங்க. அந்த குரூவுக்கே நம்ம முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும். அவங்களோட எஃபர்ட்டுக்காகவே நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும். ஒரே ஒரு சாங் தான் கேட் ஒன்டேன்னு, அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு, லகரியில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி படத்தில் இருக்கிற பிஜிஎம்மும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படம் ஒரு த்ரில்லர் வகை, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு த்ரில்லர். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டாத ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான், டீப் ஃபாரஸ்ட்டு. அந்த த்ரில்லருக்கான ஒரு எஃபெக்டை இந்த படத்தில் நான் கொடுத்துருக்குறேன். டைரக்டரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சுருக்கிறேன். அதுக்காக ஆர்ஆர் வந்து இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு உண்மையில ஒரு பாராட்டு கொடுக்கணும். இந்த ஃபுட்டேஜை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஓரியன்டு. ஏன்னா சீன்ஸ் நார்மலாக படங்களில் வந்து சீன்ஸ் தனித்தனியாக வந்து இருக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரே சீன் மாதிரி தான். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு அது ஒரு சீன் தான். நீங்கள் அதில் எவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். எவ்வளோ தூரம் வேரியேஷன்ஸ் பண்ண முடியுமோ கொடுத்துருக்குறோம். அப்படின்ற புதுசு புதுசாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க கேரக்டர்ஸ். அதில் ஜார்ஜ் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் நல்லா வந்திருக்குது, உங்களை திருப்திப்படுத்தும், 100% திருப்திப்படுத்தும் ரசிகர்களை. நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் நாங்கள் மென்மேலும் இந்த மாதிரி ஒரு படங்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும், உபயோகமாகவும் இருக்கும். நான் வந்து ஃபைட் மாஸ்டர் எஸ் ஆர் ஹரி முருகன், அதாவது துண்டா கண்கள் படத்திலோட ஃபைட் மாஸ்டர். இந்த படத்தோட அனுபவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படம். இது வந்து ஒரு நண்பர் மூலமா எனக்கு இயக்குநரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது.
அப்போ இயக்குனர் வந்து அந்த படத்தோட விஷயங்கள் சொல்லும் போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு காட்டுக்குள்ளே ஃபைட் எடுக்கிறதோ அல்லது படப்பிடிப்பு நடத்துறதோ அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நார்மலாக எடுக்கிறதுக்கும் காட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளேன்னும் போது நம்ம அந்த மலை வரும் டக்குன்னு பார்த்தா தவிர்க்க முடியாத சூழ்நிலை நிறைய இருக்க சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் மீறி அந்த ஜங்கிளில் பண்ணுறதுன்றது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. அதை வந்து திறம்பட செஞ்சுருக்காங்க டைரக்டர். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்டிஸ்டே பண்ணாங்க. இது அந்த ஆர்டிஸ்டே பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. படத்திலோட வில்லு வில்லனும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவரும் ஆனால் சஸ்பென்ஸ் குறைக்கக்கூடாதுன்றதுனால அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் பாடியோட காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே பண்ணும்போது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். அவ்வளோ சிரமத்தோடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ மற்ற படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து ஒரு ஃபைட்டுனா ஒரு நார்மலாக ஒரு ரோட்டில் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும், ஒன்று எக்ஸ்டீரியர்ல ஒரு இன்டீரியர்ல அப்படின்னும்போது அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தெரியாது. ஏன்னா இருக்கிறதே வச்சு நம்ம வைக்கணும். ஆனால் இது காட்டுக்குள்ளேன்னும் போது அந்த காடெல்லாம் கரெக்ட் பண்ணி அதை ஒரு வாட்டி பார்த்து அது நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம செய்யலையும் நம்மளும் கிளியராக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுவே ஒரு சேலஞ்சு தான். படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. நல்லாவும் வந்திருக்கு ஃபைட்டு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ ஃபைட்டை பற்றி எப்படி ஃபைட் எடுத்தோம் அப்படின்றத சொல்லிட்டோன்னா அதோட அந்த ஃபீல் போயிடும். இயக்குனர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பற்றி படம் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் படத்தை பார்த்து நீங்கள் உங்களோட பேராதரவை தரணுன்றதை கேட்டுக்கிறேன்.